வணக்கம் ஆத்மாக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கனவு உலகம். கனவுகள் மிகப்பெரிய மனதின் மாயசக்தி. கனவுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் பிரபஞ்சங்கிறது மாயை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்றது புரியும். வாங்க ஆத்மாக்களே, நாமளும் கனவு உலகத்தை பற்றி புரிஞ்சிக்க பயணம் போகலாம். கனவுகள் அப்படின்னா வாழ்வின் நினைவுகளின் மறுகட்டமைப்பு அப்படின்னே சொல்லலாம். கனவுகளை பற்றின ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது கனவு அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு புரியுதோ அப்போவே கனவு கலைஞ்சிடும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, கனவில் நம்ம யாரும் மரணிப்பதில்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மரணம் பற்றிய எந்த தகவல்களும் நம்மளோட மூளையில் சேமிக்கப்படலை. அப்போது உள்ளுணர்வானது தூண்டப்பட்டு உங்களை கனவு உலகத்திலேருந்து நிஜ உலகத்துக்கு அழைச்சிட்டு வந்துடும். கனவு உலகம் நிஜ உலகமா? அது சரி, அப்போது கனவு காணும்போது ஏன் ஒருத்தர் கட்டிலிருந்து கீழே விழுகிறாரு? இன்னும் சில பேர் கனவுகளில் பெண்களை பார்த்து பாலிம்பத்தில் ஈடுபடுற மாதிரியான கனவுகளை கண்டு விந்துவே வெளியேற்றிடுறாங்க. இதெல்லாம் கனவு காண்ற உலகத்தில் நடந்துச்சுன்னா அது ஏன் நம்ம உடல்லையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது? அப்போது அனுபவிக்கிற ஒருத்தர் அந்த கனவை நிஜமாக தான் காண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த சூழ்நிலையில் அந்த கனவு நிஜமாக தாங்க இருக்குது. இதை பற்றின தெளிவான விளக்கத்தை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். எங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு ஆத்மாக்களின் சங்கமம் நடத்தும் தியான வகுப்புகளில் கலந்துக்கங்க. நன்றி ஆத்மாக்களே. என்ன புண்ணியம் செய்தேனோ